செய்திகள் இன்று ஆண்டு செப்டம்பர் மாதம் அஜ்மானில் உள்ள ஃபேனிச்சர் கிடங்குகளில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்து ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் கோடை காலத்தையொட்டி சமீப காலமாக அடிக்கடி தீ விபத்துகள் நிகழ்ந்த வண்ணம் இருக்கின்றன இந்நிலையில் அஜ்மானில் இருக்கின்ற நான்கு ஃபேனிச்சர் கிடங்குகளில் நேற்று சஃபாய்கிழமை பெரும் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது அஜ்மானில் இருக்கின்ற அல் ஜெரஃப் தொழில்துறை பகுதியில் நான்கு பேனிச்சர் கிடக்குகளில் தீ விபத்து ஏற்பட்டதாக அஜ்மான் சிவில் பாதுகாப்பு இயக்குநர் பிரிகேடியர் அப்துல் அஜீஸ் அல் சம்சை அவர்கள் தெரிவித்துள்ளார் நேற்று மாலை மூன்று இருபத்தி ஏழு மணிக்கு தீ விபத்து ஏற்பட்டிருப்பதாக கட்டுப்பாட்டு மையத்திற்கு தகவல் வந்ததாகவும் அதனைத் தொடர்ந்து மூன்று நிமிடங்களுக்குள் தீயணைப்பு வீரர்கள் சம்பவ இடத்துக்கு விரைந்து சென்றதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் மேலும் தீயணைப்பு வீரர்களின் விரைவான வர்க்கையால் எவ்விதமான சேதங்களும் ஏற்படவில்லை எவருக்கும் காயம் அல்லது உயிரிழப்பு இல்லாமல் தீ கட்டுப்படுத்தப்பட்டது என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது தீ விபத்து ஏற்பட்ட ஃபேனிச்சர் கிடங்குகளானது மூன்று வெவ்வேறு நிறுவனங்களுக்கு சொந்தமானவை என்று தெரியவந்துள்ளது அஜ்மானில் உள்ள மூன்று நிலையங்களைச் சேர்ந்த தீயணைப்பு வீரர்கள் சாஜா மற்றும் சிவில் பாதுகாப்பு துறைகளைச் சேர்ந்தவர்களுடன் இணைந்து தீயை அணைத்ததாகவும் தீ விபத்துக்கான காரணங்கள் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் பிரிக் அல் சம்சி அவர்கள் தெரிவித்துள்ளார் கோவிட் விதிமுறைகளை மீறினால் மூன்று நாள் சம்பளம் குறைக்கப்படும் அரசு துறை ஊழியர்களுக்கு மனிதவள ஆணையம் எச்சரிக்கை ஐக்கிய அரபு அமெரிக்கத்தில் பணிபுரிகின்ற அரசு ஊழியர்கள் தங்கள் பணியிடத்தில் கோவிட் நைன்டீனுக்கான முன்னெச்சரிக்கை விதிமுறைகளை மீறினால் மூன்று நாள் சம்பள குறைப்பை எதிர்கொள்ள நேரிடும் என்று அமெரிக்கத்தின் மனிதவளங்களுக்கான பெடரல் ஆணையம் எச்சரிக்கை அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது அனைத்து துறை ஊழியர்களும் கோவிட் நைன்டீனுக்கான பாதுகாப்பு நடவடிக்கைகள் மற்றும் வைரஸ் பரவாமல் தடுக்க வைக்கப்பட்டுள்ள வழிமுறைகளை கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது மேலும் பணியிடத்தில் கோவிட் நைன்டீனுக்கான விதிகளை மேற்கின்றவர்களுக்கு கடுமையான அபராதம் விதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அனைத்து மத்திய அரசு துறைகளுக்கும் வழங்கப்பட்ட சுற்றறிக்கையில் அரசு துறையில் பணிபுரிகின்ற அதிகாரிகள் தங்கள் ஊழியர்களிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்துமாறு மனிதவளங்களுக்கான நினைவூட்டியுள்ளது இதன் மூலம் கோவிட் நைன்டீன் பரவுவதை குறைக்கும் நோக்கில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் குறித்து ஆணையம் மற்றும் பிற அரசாங்க நிறுவனங்கள் முன்னர் வழங்கிய அறிவுறுத்தல்களை அவர்கள் முழுமையாக பின்பற்ற முடியும் என்று கூறப்பட்டுள்ளது அனைத்து சமூக இடைவெளியை பராமரிக்கவும் முகக்கவசம் அணியவும் மற்றும் இதுபோன்ற கோவிட் தொற்று நோயின் போது பனிச்சூழலை பராமரித்தல் மற்றும் அலுவலகங்களில் இருந்து பணியாற்றுவது பற்றிய ஆணையம் அறிவுறுத்திய அனைத்து வழிமுறைகளையும் பின்பற்றுமாறும் கூறப்பட்டுள்ளது விதிமீறல்கள் மற்றும் அபராதங்கள் பணியிடத்தில் ஆணையம் அறிவித்துள்ள பனிரண்டு விதிமுறைகள் பின்பற்றப்பட வேண்டும் என்றும் ஊழியர்கள் கைகுலுக்கிக் கொள்வது குறிப்பிடப்பட்டிருக்கின்ற எண்ணிக்கையை விட அதிக எண்ணிக்கையிலான ஊழியர்கள் ஒன்று கூடுவது முகக்கவசம் அணியாமல் இருத்தல் தேவைப்படும் போது பிசிஆர் பரிசோதனையை மேற்கொள்ளாமல் இருத்தல் மற்றும் கோவிட் நைன்டீனுக்கான அறிகுறிகள் தென்படும் தங்களின் சுகாதார நிலையை நிறுவனத்திற்கு தெரிவிக்காமல் இருக்கிற அபராதம் விதிக்கப்படும் என்று மத்திய மனிதவள ஆணையம் சுட்டிக்காட்டியுள்ளது ஊழியர்கள் அலுவலகத்தில் முதல் மற்றும் இரண்டாவது முறை கைகுலுக்கிக் கொண்டால் அவர்கள் எழுதுபூர்வ எச்சரிக்கையை எதிர்கொள்ள நேரிடம் மூன்றாவது முறையாக அதே தவறு செய்தால் அவர்களின் அடிப்படை சம்பளத்திலிருந்து ஒரு நாள் சம்பளம் குறைக்கப்படும் முகக்கவசம் அணியாமல் அல்லது சமூக தூரத்தை பராமரிக்காமல் குறிப்பிடப்பட்ட ஒன்று கூடினால் அந்த ஊழியர்களுக்கு அவர்களின் முதல் குற்றத்திற்கான எழுதுபூர்வ எச்சரிக்கை வழங்கப்படும் இரண்டாவது முறை அதே தவறு செய்தால் ஒரு நாள் சம்பளமும் மூன்றாவது முறையாக அதே தவறை செய்தால் மூன்று நாள் சம்பளம் குறைக்கப்படும் ஒரியர் ஒருவர் கோவிட் நைன்டீனுக்கான நேர்மறை சோதனை முடிவை பெற்று அதனை தனது நேரடி மேற்பார்வையாளர் அல்லது மேலாளர் அல்லது சக ஊழியர்களிடம் இருந்து மறைத்து தொடர்ந்தும் அலுவலகத்திற்கு வருகை புரிந்தால் அவர்கள் மீது மிக கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் இந்த வகை விதிமீறலுக்கு அதிகபட்சமாக அந்த ஊழியரின் அடிப்படை சம்பளத்திலிருந்து பத்து நாட்கள் சம்பளம் குறைக்கப்படும் வழக்கறிஞரின் இமெயிலை ஹெக் செய்து பணமோசடி செய்த இரண்டு வெளிநாட்டவர்கள் நீதிமன்றம் வழங்கிய அதிரடி தீர்ப்பு வழக்கறிஞர் ஒருவரின் வணிக மின்னஞ்சலை ஹெக் செய்ததன் மூலம் அவரது வாடிக்கையாளர் ஒருவரிடம் பணமோசடியில் ஈடுபட்ட இரண்டு வெளிநாட்டவர்களுக்கு தலா மூன்று ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது தண்டனை பெற்ற இருவரும் துருக்கி நாட்டைச் சேர்ந்த ஒருவரிடம் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது திருக்கம் பணத்தை மோசடி செய்துள்ளனர் இந்த மோசடி சம்பவம் குறித்து தகவல் தெரிவித்துள்ள வழக்கில் தொடர்புடைய வழக்கறிஞர் என்னுடைய வணிக மின்னஞ்சலை ஹேக் செய்து அதிலிருந்து எனது வாடிக்கையாளர் ஒருவரது தொடர்பு விவரங்களை திருடியுள்ளனர் பெண் ஸ்கைப் மற்றும் எனது மெயில் ஐடியைப் போலவே இருக்கின்ற ஒத்த மின்னஞ்சல் முகவரியை உருவாக்கி தொடர்பு கொண்டுள்ளனர் எனக்காகத்தான் அவர்கள் தொடர்பு கொண்டுள்ளதாக கூறி குறிப்பிடப்பட்ட வாடிக்கையாளரை நம்ப வைத்து பெண் அவரிடம் நீதிமன்ற கட்டணம் நிபுணத்துவ கட்டணம் என்று ஏகப்பட்ட கட்டணப் பட்டியல்களை கூறியுள்ளனர் மேலும் தனது வாடிக்கையாளரிடம் அவரது நிலுவை சிவில் வழக்குகள் தீர்க்கப்பட்டு நிதி உரிமை கோரல்கள் அவருடைய வங்கிக் கணக்கில் டெபாசிட் செய்யப்பட்டதாக கூறி போலி கடிதங்களை உள்ளனர் மோசடி பேர்வழிகள் மேலும் இதற்கான வக்கீல் கட்டணம் நாற்பதாயிரம் திர்கம்ஸ் மொழிபெயர்ப்பு கட்டணம் இருபதாயிரம் திர்கம்ஸ் என தங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று அவரிடம் கேட்டுள்ளனர் அவர்களது பேச்சை நம்பி எனது வாடிக்கையாளர் சுமார் இரண்டு லட்சத்து முப்பத்தி இரண்டாயிரத்து முன்னூற்றி நாற்பது திரக்கம் வரை பணம் கொடுத்துள்ளார் என்று அவ்வழக்கறிஞர் குறிப்பிட்டுள்ளார் இந்நிலையில் கடந்த ஆண்டு ஜூலையில் துபாய்க்கு நேரடியாக வந்து வங்கிக்கு சென்ற போதுதான் தான் ஏமாற்றப்பட்டுள்ளதை உணர்ந்துள்ளார் வழக்கறிஞரின் துருக்கி நாட்டு வாடிக்கையாளர் பின்னர் அவர் உடனடியாக தனது வழக்கறிஞர் அலுவலகத்துக்கு சென்ற பின்னர் முழு மோசடியையும் புரிந்து கொண்டுள்ளார் இதனை அடுத்து வாடிக்கையாளரின் தகவலின் பேரில் வழக்கறிஞர் சந்தேக நபர் குறித்து போலீசில் புகார் செய்தார் இதனை அடுத்து மோசடி நபர் ஒரு ஸ்டேக்கின் ஆபரேஷனில் கைது செய்யப்பட்டுள்ளார் கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் பதினேழு மாலை நான்கு பதினைந்து மணியளவில் அல்ரிக்காவில் உள்ள ஒரு ஷாப்பிங் சென்டர் அருகே குற்றம் சாட்டப்பட்டவர்களை கைது செய்ததாக போலீஸ் சார்ஜட் ஒருவர் தெரிவித்துள்ளார் அமிரகத்தில் முடிவுக்கு வந்தது தொழிலாளர்களின் மதிய ஓய்வு வேலை திட்டம் ஒளியில் நேரடியாக பணிபுரியும் தொழிலாளர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யும் பொருட்டு கடந்த ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதியிலிருந்து இந்த வருடத்துக்கான மதிய ஓய்வு இடைவேளை திட்டத்தை அறிவித்துள்ளது மனிதவள மேம்பாட்டு மற்றும் எமிரடைசேஷன் அமைச்சகம் பிற்பகல் பன்னிரண்டு முப்பது மணி முதல் மூன்று மணி வரையிலும் தொழிலாளர்களுக்கு ஓய்வு அளிக்கும் இந்த திட்டம் நிறைவு பெறுவதாக அறிவித்துள்ளது வெயிலில் பணிபுரியும் தொழிலாளர்கள் அதிக வெப்பநிலையினால் சோர்வடையாமல் இருப்பதற்காகவும் ஹீட் ஸ்டாக் வராமல் அவர்களை காக்கும் பொருடம் பதினைந்து வருடங்களுக்கு முன்னர் இந்த திட்டத்தை அமல்படுத்தியது அமெரிக்க அரசு தொழில்நுட்ப காரணங்களினால் ஒத்திவைக்க முடியாத சாலை போடுதல் காங்கிரீட் போடுதல் நீர் பெட்ரோல் குழாய்களில் ஏற்பட்ட பாதிப்புகளை செயற்படுத்துதல் பழுதடைந்த மின்சார இணைப்புகளை பழுது பார்த்தல் ஆகிய வேலைகளை மேற்கொள்ளும் நிறுவனங்களுக்கு மட்டும் இந்த திட்டத்தில் விலக்கு அளிக்கப்படுகிறது போக்குவரத்து செயற்படுத்துதல் மின்சார நீர் மற்றும் தகவல் தொடர்பு துறையில் ஏற்பட்ட தடங்களை சரிசெய்ய அரசிடம் உரிமம் பெற்றிருக்கும் நிறுவனங்களுக்கும் இந்த ஓய்வு திட்டம் பொருந்தாது இந்நிறுவனங்கள் தங்களது பணியாளர்களுக்கு தண்ணீர் ஏற்படுத்தும் உப்பு எலுமிச்சை சாறு ஆகியவற்றை வழங்கிட வேண்டும் பணிபுரியும் இடங்களில் கண்டிப்பாக முதலுதவி பெட்டி இருத்தல் வேண்டும் கோவிட் நைன்டீன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளும் கவனமான முறையில் பின்பற்றப்பட வேண்டும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இவ்விதிமீறல்கள் மீறும் நிறுவனங்களுக்கு ஒரு பணியாளருக்கு தலா ஐயாயிரம் தெர்க்கம்ஸ் அபராதம் என்ற வீதத்திலும் அல்லது அதிகமான பணியாளர்கள் இந்த ஓய்வு காலத்தில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தால் அதிகபட்சமாக ஐம்பதாயிரம் தெர்க்கம்ஸ் வரையிலும் அபராதம் விதிக்கப்படும் அபராதம் செலுத்தும் வகையில் விதிமுறையை மீறிய நிறுவனத்தின் ஆவணங்கள் அனைத்தும் போடப்படும் அல்லது செய்த விதிமீறலை பொறுத்து அமைச்சகத்தினால் வரையறுக்கப்பட்டிருக்கின்ற நிறுவனங்களின் பட்டியலில் விதிமீறலில் ஈடுபட்ட நிறுவனம் தரவரிசையில் பின்னுக்கு தள்ளப்படும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நிறைய செய்திகள் தமிழ் டியூப் சேனலுடன் இணைந்திருங்கள் எம்முடைய செய்திகளோடு இணைந்திருந்தமைக்கு நன்றி எம்முடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்